குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஹிஸ்ட்ரில் ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் வேதி கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெக்காலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அப்படிங்கிற பாடத்தில் எதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பெருங்கற்கால இரும்புக்கற்கால கற்கால தொல்லியல் ஆய்விடங்களில் கீழடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதில் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எக்ஸ்கேவட்ட பண்ணியிருக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அந்த ஆய்வில் வந்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட அந்த பாட்ரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் பீட்ஸ் ஆஃப் கிளாஸு கானிலி நட்டு குவாட்ஸு அதுக்கப்புறம் பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இது மாதிரி நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பொருளை வந்து அதாவது டூ தௌசண்ட் செவன்டீனில் த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை டூ சாம்பிள்ஸை வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற முறையில் வந்து பகுப்பாய்வு செஞ்சுருக்காங்க அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பீட்டா ஒனாலேட்டிக் வந்து ஃப்ளோரிடாவில் யூஎஸ்ஏவில் இருக்குது அந்த நிறுவனத்துக்கு வந்து அனுப்பி அந்த சோதனை பண்ணியிருக்காங்க ரெண்டு பொருளை அது சோதனை பண்ணும் பொழுது அந்த பொருட்கள் வந்து கிமு இரநூறை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தது என்ன அப்படின்னா பொருந்தல் பற்றி பார்த்தோம் பொருந்தல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அங்கே இங்கே என்னென்ன பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கிரேவ் கூட்ஸு அதுக்கப்புறம் கிளாஸ் பீட்ஸு ஸ்வார்ட்ஸ் பாட்ரி இது வந்து தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் பொறிச்ச அந்த பாட்ரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதே போல் ஒரு பாட்டு ஃபுல்லாக வந்து ரைஸ் இருக்கிற பாட் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் செமி ப்ரிசியஸ் மெட்டல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க கார்னிலியன் பேங்கிள்ஸ் மேட் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஷெல் இதில் இருக்கக்கூடிய இந்த பேங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பொருந்தலில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அயன் சிக்கில் பை கண்டு டிப் ஆஃப் ப்ளவ்ஸு அதாவது வேளாண்மை கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வேளாண்மை கருவிகளையும் ஒரு பானை நிறைய அரிசியை கண்டுபிடிச்சிருக்காங்களே அதை வைத்து பார்க்கும் பொழுது அவங்க வேளாண்மை செஞ்சுருக்காங்க அது இல்லாமல் அந்த மக்களுடைய முக்கிய உணவாக எது இருந்திருக்கு அப்படின்னா ரைஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கடுத்த ரெண்டு ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா பையம்பள்ளி வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஆர்கியாலஜிக்கல் ஃபைன்ஸ் அயன் ஆக்ஃபேக்ட்ஸ் அலாங் வித் மெக்காலித்திக் பிளாக் அண்ட் ரெட் வேர் போட்ரி ஹாவ் பீன் ஃபவுண்டு இந்த பையம்பள்ளி அப்படிங்கிற இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது இங்கே வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பெருங்காலத்து மெகாலத்தி க இதோட பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கருப்பு மற்றும் சிவப்பு க வண்ணங்களால் செய்யப்பட்ட மட்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எவிடன்ஸ் ஃபார் அயன்ஸ் மெல்ட்டிங் ஹேஸ் கம் டு லைட் அட் பையம்பள்ளி அது மட்டும் இல்லாமல் பையம்பள்ளியில் வந்து இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் வந்து கிடச்சிருக்கு அதாவது இரும்பை வந்து உருக்கி அதனால் பொருட்கள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இரும்பை உருக்குவதற்கான இடங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க த ரே த டேட் ஆஃப் திஸ் கல்ச்சர் பேஸ்ட் ஆன் ரேடியோ கார்பன் டேட்டிங் இஸ் தௌசண்ட் பிசி அதாவது ரேடியோ கார்பன் முறையில் இந்த பண்பாட்டினுடைய பொருளை வச்சு ஆய்வு செய்யும் பொழுது இந்த பொருட்கள்லாம் வந்து கிமு ஆயிரத்தி ஆயிரம் ஆண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்னொரு ஆர்கியோலாஜிக்கல் சைட் பார்க்கலாம் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கொடுமணல் கொடுமணல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இட் இஸ் ஐடென்டிஃபைடு வித் த கொடுமணம் ஆஃப் பதிற்றுப்பத்து அதாவது பதிற்றுப்பத்து அப்படிங்கிற சங்ககால இலக்கிய நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கொடுமணல் அப்படிங்கிற ஊர் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்படுகிறது அதாவது கொடுமணல் அப்படிங்கிறது வந்து சங்க இலக்கிய நூலான பதிற்றுப்பத்திலேயே வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி இன்ஸ்க்ரிப்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் தமிழ் பிராமி ஹாவ் பின் டிஸ்கவர்டு தேர் இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னூற்றுக்கும் அதிகமான மட்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த முன்னூற்றுக்கும் அதிகமான மட்பாண்டங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்களாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆர்கியாலஜிஸ்ட் ஹாவ் ஆல்சோ டிஸ்கவர்டு ஸ்பிண்டில்ஸ் வேர்ல்ஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் த்ரெட் ஃப்ரம் காட்டன் அண்டு ஸ்பெ பீசஸ் ஆஃப் கிளாத் அலாங் வித் டூல்ஸ் வெப்பன்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் பீட்ஸ் பர்டிகுலர்லி கார்னிலியன் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நூல் சுற்றி வைக்க பயன்படக்கூடிய ஸ்பிண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்பிண்டில் அப்படின்னா சுழல் அச்சுகள் அதில் வந்து நூலை பருத்தியிலருந்து என்ன பண்ணுவாங்க நூலை வந்து எடுத்து அதில் வந்து சுற்றி வைப்பாங்க த்ரெட்டை வந்து சுற்றி வைப்பாங்க அதுக்குரிய ஸ்பிண்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அண்டு பீசஸ் ஆஃப் கிளாத் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சின்ன சின்ன துணி துண்டுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது அலாங் வித் டூல்ஸ் கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் வெப்பன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயுதங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தது ஆர்னமெண்ட்ஸ் பீட்ஸ் பர்டிகுலர்லி கானிலியன் அதாவது அணிகலன்கள் மணிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க முக்கியமான என்ன மணி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்கள் கற்கள் அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்கள்னு பேர் அதெல்லாம் வந்து அங்கே அந்த தொல்லியல் ஆய்வறிஞர்கள் வந்து கொடுமணலில் கண்டுபிடிச்சிருக்காங்க எ மென்ஹேர் ஃபவுண்ட் ஃபவுண்டட் பரியல் இஸ் அஸ் அசைண்டட் டு த மெக்காலத்திக் பீரியட் இந்த பெருங்கற்காலம் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது வந்து இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹேர் அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஹேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நினைவுக்கல் அப்படின்னு பேர் அதாவது யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து புதைப்பாங்க இல்லையா அந்த புதைச்சிட்டு அது மேலே ஒரு கல் வந்து நடுவாங்க அந்த கல்லுக்கு பேர் தான் மென்ஹேர் அப்படின்னு பேர் இந்த மென்ஹேர்லாம் வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்றைக்கி கிளாஸ் வந்து முடிஞ்சுது இன்றைக்கி கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பையம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ் ஆர்கியலஜிஸ்ட்கள் சைட்டையும் கொடுமணல் அப்படிங்கிற ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் சைட்டையும் பார்த்தோம் இந்த பையம்பள்ளி அப்படிங்கிற சைட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அங்கே வந்து பழங்கால பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா அந்த பொருட்கள்லாம் வந்து எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா கிமு ஆயிரம் ஆயிரமாவது ஆண்டு காலத்தை சார்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுபோல் கொடுமணல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அங்கேயும் வந்து பழங்கால பொருட்கள்லாம் நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மென்ஹிர் அப்படிங்கிற ஒரு பரியல் சைட்டையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே நாளைக்கு கிளாஸில் வந்து நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா மெக்காலத்திக் இன் தமிழ்நாடு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது எது இதெல்லாம் நினைவு சின்னங்களாக இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்